வணக்கம், வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பண்ணைக்கீரை என்கிற ஒரு கீரையை பற்றி. இது செலோசியா அர்ஜென்டான்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயர் கொண்டது. பொதுவாக பண்ணைகளில் வளர்த்து இது உணவாக பயன்படுத்தப்பட்ட கீரைங்கிறதுனாலையும், முளைக்கீரை தண்டுக்கீரை இனத்தை சேர்ந்த இந்த கீரைங்கிறதுனாலையும் இதை பண்ணைக்கீரை என்ன காரண பெயர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பண்ணைக்கீரையோட விதைகளை பரவலாக தூவி அதன் மீது மண்ணையும் தூவி மூட வேண்டும். வைக்கோலையும் பரப்பலாம். மூன்றாம் நாள் முளை கிளம்பிவிடும். அதில் இரண்டு வகை உண்டு. ஒன்றுக்கு இலை அகலமானது பெரிதாக இருக்கும், மற்றது நீண்ட இலைகளை கொண்டது. உணவுக்கு பயன்படுத்தும் கீரை மற்ற நீண்ட இலைகளை கொண்டது ஆகும். இது நரும்பண்ணை, சிறும்பண்ணை, புனல் பண்ணை, புறப்பண்ணை என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. நரும்பண்ணை, சிறுபண்ணை, புனல் பண்ணை, புறம்பண்ணை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த கீரையில் 75% கொழுப்பு, இந்த கீரை நீர் சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து, மாவு பொருள்கள் எல்லாம் கலந்திருக்குது. இதில் உடலின் உள் அழகை உள் இருக்கும் உள் உறுப்புகளின் இயக்கத்தை நன்காக இயங்க செய்யும், குடல் புண்களை ஆற்றும், வியாதிகளை அகற்றும், கிராந்தி, சொறி, சிரங்கு, மேக ஊரல், கரப்பான், செரிமானமின்மை, கப இருமல், இரத்தபேதி, சீதபேதி, சிறுநீர்த்தாரை நோய், பெரும்பாடு போன்றவற்றை குணப்படுத்துகிறது. முற்றிய பண்ணைக்கீரை சமையலுக்கு உதவாது. இதன் பூக்கள் கதிர் போன்று வெண்மிநிற பூக்களை பூக்கிறது. இளம் கீரைகளையும் அதன் தண்டையும் உணவுக்கு பயன்படுத்தலாம். இக்கீரையின் இலை, கொழுந்து, பூ, விதை, தண்டு அனைத்தும் மருத்துவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதை பருப்புடன் கடைந்து சாதத்தில் நெய்விட்டு பிசைந்து சாப்பிடலாம். வேக வைத்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, புளி உப்பு சேர்த்து கடைந்து சாதத்தோடு உண்ணலாம். இது குடலை சுத்தம் செய்யும், குளிர்ச்சியை கொடுக்கும், உள் சூட்டை போக்கும், ஆறாத ரணம் போன்றவற்றை தீர்க்கும். பண்ணைக்கீரையோடு பருப்பு, இஞ்சி, வெங்காயம், பெருங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு வேக வைத்து கடைந்து நெய் விட்டு சாப்பிடலாம். இதனால் மலக்குடல், ஜீரண குடல் வலுப்பெற்று உடலுக்கு பலத்தை ஊட்டுகிறது. சரும நோய்களை நீக்கி நோய் வராமல் தடுக்கிறது. இதன் விதைகளால் கப இருமல், இரத்தபேதி, நீர்த்தாரை நோய் முதலியவை நீக்கப்படுகின்றன. இக்கீரையின் பூக்கள் பத்தை பறித்து வந்து சுத்தி செய்து 400 மில்லி நீரில் காய்ச்சி காலை மாலை வேளைகளில் தினசரி குடித்து வந்தால் பெரும்பாட்டின் உதிரப்போக்கை கட்டுப்படுத்தலாம். அதாவது எக்ஸஸ் பிளீடிங் 3 நாள் மருந்திலேயே குணம் காணலாம்னு சொல்கிறாங்க. இந்த கீரையின் குடிநீர் வயிற்றுப்போக்கை நிறுத்தும். இக்கீரையின் விதையை பொடித்து வஸ்திரக்காயம் செய்து 10 கிராம் தூளை 200 மில்லி பாலில் காய்ச்சி காலை மாலை 3 நாள் அருந்தி வர கப இருமல், இரத்தபேதி, நீர்த்தாரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் குணமாகும். குடலில் ரணம் உள்ளவர்கள், குடல் பலம் இழந்தவர்கள் குணமடைய இக்கீரையை இன்றியமையாதது மருந்து என சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பல மருத்துவ பயன் கொண்டது தான் இந்த பண்ணைக்கீரை. வாழ்க வளமுடன்.